हाय स्टूडेंट्स इनकी नाम पाकपोना इंपार्टन टापिक रोटेशनल डायनामिक्स ओकेवा रोटेशनल डायनामिक्स अब डायनामिक्स मीन्स इयक्कम रोटेशनल मीन्स सुलर्ची ओके ஸோ இப்போ இந்த டாப்பிக்கில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ ரிலேஷன் இப்போ நம்ம ஒவ்வொன்றுக்கும் ரிலேஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் என்னென்ன ரிலேஷன் பார்த்துருக்கோம் அப்படின்னா அமங் டார்க் ஆங்குலர் அக்சலரேஷன் ஆங்குலர் மூமெண்டம் அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி அண்டு மூமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஓகேங்களா இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ என்ன இதே சாப்டரில் செக்ஷன் 5.2 நம்ம பார்த்துருக்கோம் ஸோ கண்டினியூஷன் டு தட் இன் தி செக்ஷன் வி வில் லேர்ன் the relation among the other dynamical quantities like work kinetic energy in rotational motion of rigid bodies finally a comparison between translation and rotational is made with a tabulation okayla right ipo namma enna solla vandirukom appadina ovvonukku namma ovvonu namma paathirukom okayla ipo vandu comparison of translation and rotational quantities ஆல்ரெடி நமக்கு வந்து ட்ரான்ஸ்லேஷன் மோஷன்னா என்ன ரொட்டேஷ்னல் மோஷனாக என்னன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் பட் அதுக்குள்ளே கம்பாரிசன்ஸ் நம்ம பார்க்குறோம் ஓகேங்களா ரைட் இப்போ ஃபஸ்ட்டு ட்ரான்ஸ்லேஷன் மோஷன் ஒன்று ரொட்டேஷனல் மோஷன் அபவுட் அன் ஆக்சிஸ் இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று displacement translation motion la nama enna pandrom appadina so displacement okay displacement ku enna use pannuvom appadina x inga rotational varumbodhu angular displacement angular displacement அடுத்தது டைம் இங்கேயும் டி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இங்கேயும் டைம் டீன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அடுத்தது மூணாவது அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் தட் இஸ் கால்டு வெலாசிட்டி வெலாசிட்டி வி ஈக்குவல் டு டிஃப்ரென்ஷியல் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் தட் இஸ் கால்டு வெலாசிட்டி தட் இஸ் இங்கே ஆங்குலர் வெலாசிட்டி இது லீனியர் வெலாசிட்டி தட் இஸ் இந்த பாயிண்ட் வந்து ஆங்குலர் வெலாசிட்டி ஆங்குலர் வெலாசிட்டி ஒமேகா ஸோ ஆங்குலர் டிஸ்பிளேஸ்மெண்ட் டி தீட்டா டிவைடட் பை டிடி ஓகே ஃபோர்த் ஒன் லீனியர் ஆக்சலரேஷன் acceleration a equal to velocity divided by time appa dv divided by dt inga angular acceleration alpha equal to t omega divided by dt so then inga mass m அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இங்கே வந்து மாஸ் வந்து ரொட்டேஷனில் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஐ அடுத்தது சிக்ஸ்த் ஒன் ஃபோர்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷன் இங்கே நம்ம ரொட்டேஷனலுக்கு டார்க் டார்க் ஈக்குவல் டு
dou equal to mass ku da namba inga engena use panni rotational ku I and acceleration ku alpha idu angular acceleration. Seventh one, linear momentum. Linear momentum v equal to mass into velocity. அடுத்தது இங்க ஆங்குலர் மொமெண்டம். ஆங்குலர் மொமெண்டம் எல் ஈக்குவல் டு ஐ ஒமேகா. ஸோ இந்த செவன் பாயிண்ட் இன்னும் இருக்கு. அடுத்தது இப்போ நம்ம கம்பாரிசன் வந்து லீனியர்லாம் எப்படி யூஸ் பண்ணிக்கிறோம், ரொட்டேஷன்லாம் எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அடுத்தது இம்பல்ஸ், ட்ரான்ஸ்லேஷனில் இம்பல்ஸ். ஓகே, இம்பல்ஸ் ஈக்குவல் ஃபோர்ஸ் இன்ட்டு ஜே ஈக்குவல் டு சேஞ்ச் இன் மொமெண்டம். இது வந்து ஈக்குவலாக இருக்கும். அடுத்தது இங்கேயும் இம்பல்ஸ், ஃபோர்ஸுக்கு வந்து ரொட்டேஷனில் டார்க்கு அண்ட் டெல்டி, இங்கே சே லீனியர் மொமெண்டம். ஓகேங்களா, அப்போ இங்கே வந்து ஆங்குலர் மொமெண்டம் வரும், ஈக்குவல் டு ஜி. ரைட், அடுத்தது ஒர்க் டன். ஒர்க் டன் டபுள்யூ ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், டிஸ்டன்ஸ் அப்படின்னு கூட வைக்கலாம், டிஸ்டன்ஸ். அடுத்தது இப்போ இங்கே ஒர்க் டன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனலுக்கு ஒர்க் டன் ஈக்குவல் டு ஃபோர்ஸ்க்கு வந்து டவு அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் தீட்டா. ஏன்னா அங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட்டு நம்ம எக்ஸு எஸ் அப்படின்னுலாம் யூஸ் பண்ணலாம், இங்கே பட் தீட்டான்னு தான் நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்தது கைனட்டிக் எனர்ஜி. ஓகே, கே ஈக்குவல் டு ஒன் பை டூ எம்முக்கு ஐ விக்கு ஒமேகா ஸ்கொயர்டு. அடுத்தது பவர், பி ஈக்குவல் டு எஃப் இன்ட்டு வி ஃபார்முலா. இதை நான் எப்படி வந்துச்சுன்ட்டு போக வர கிளாஸஸில் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அண்ட் பவர் ஈக்குவல் டு இங்கேயும் ஃபோர்ஸுக்கு இங்கே ரொட்டேஷனுக்கு டார்க்கு அண்டு வெலாசிட்டிக்கு ஒமேகா. தட்ஸ் கம்பாரிசன் ஆஃப் லீனியர் அண்டு ஆங்குலர் ரொட்டேஷனல் மோஷன்ஸ்னு அர்த்தம். ஓகேங்கண்ணா, ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்கள்.